கிறிஸ்துவில் அன்பு சகோதரிகளே, ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்ப்பத்தின் கனி என்பது கர்த்தர் தருகிற சுதந்திரம். ஆனால் அந்த கனியை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பது மாபெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஏசாயா 44:3 வாசிக்கின்றோம். இந்த ஆசீர்வாதமான சந்ததியை பெற்றெடுப்பதும் தேவ பக்தியுள்ள சந்ததியை தேவனுக்காக வளர்ப்பதும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆவிக்குரிய பொறுப்பாகும். ஆகவே பிரசவ காலத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி ஏறெடுப்பதற்காக இந்த ஜபத்தை நீங்கள் என்னோடு கூட இணைந்து செய்யும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரசவ காலம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் வாழ்வில் மகிழ்ச்சியான காலமாகும். பிள்ளைகள் கருவில் வளரும் பொழுதே தேவன் அவர்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே தேவனை போல நீங்களும் கரிசனை உள்ளவர்களாய் அந்த குழந்தைகளுக்காக ஜபத்தை ஏறெடுக்க வேண்டியது அவசியம். உலகத்தில் வெளிப்படும் முன்னமே ஒவ்வொரு குழந்தையின் ஆவி ஆத்துமா சரீரத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாச பெண்ணின் கடமையாகும். கர்ப்பிணி பெண்களாய் இருக்கிற நீங்கள் இந்த ஜபத்தை என்னோடு கூட இணைந்து செய்யும் பொழுது உங்கள் கருவில் உருவாகும் குழந்தையை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நிறைப்பார், தன்னுடைய அபிஷேகத்தினால் மூடுவார், தன்னுடைய ஞானத்தினாலும் தன்னுடைய ஆசீர்வாதத்தினாலும் தன்னுடைய சகல நன்மைகளாலும் அந்த குழந்தையை நிரப்பி பிள்ளை உலகத்தில் வரும்பொழுது தேவனுக்கேற்ற பிள்ளையாகவே தேவன் கொண்டு வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஜபத்தை விசுவாசத்தோடு காலையிலும் மாலையிலும் ஜபம் செய்யுங்கள். நிச்சயமாகவே இந்த பிரசவ காலத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குழந்தையும் பாதுகாத்து அந்த பிள்ளையை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இந்த உலகத்தில் உயர்த்தி வைப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. வாருங்கள், என்னோடு கூட ஜபம் செய்யுங்கள். தேவனே, நீர் தந்த விலையேற பெற்ற சுதந்திரமாகிய என் கர்ப்பத்தின் கனிக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனே, என் ஜபத்தை கேட்டு என்னை மகிழ்ச்சியான தாயாக மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எனக்கு தந்த இந்த குழந்தை பரலோகம் எனக்கு தந்த விலையேற பெற்ற பரிசு என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தாவே, உமது எல்லா ஆசீரையும் பொழிந்து என் பிள்ளையை பரலோக பிரஜையாக மாற்றும். இக்குழந்தையை உம் வழியில் வளர்த்திட உமது நிறைவான ஞானத்தை என் கணவருக்கும் எனக்கும் தாரும். ஆண்டவர் இயேசுவே, கர்ப்பத்தில் வளரும் பொழுதே என் பிள்ளையை உமக்கென பரிசுத்தப்படுத்திட வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். யோவான் ஸ்நானனை நிரப்பியது போல என் குழந்தையை கர்ப்பத்திலேயே உமது ஆவியால் நிரப்பிடும். தேவனே, இந்த குழந்தையை நான் மனமகிழ்ச்சியோடு சுமந்திட தேவ நாம மகிமைக்கென்று பெற்றெடுக்க நீர் எனக்கு அனுக்கிரகியும். தேவனே, என் பிள்ளையை குறித்த உமது பரிபூர்ண திட்டங்கள் நிறைவேறிட என் பிள்ளையை கர்ப்பத்திலேயே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, இக்குழந்தையை நான் சுமக்கின்ற என் பிரசவ காலம் முழுவதும் உமது மகிமைக்காக சமாதானம் உள்ளதா இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். தேவனே, என் குழந்தைக்கு உமது ஜீவன் உண்டாகட்டும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, என் குழந்தையின் எலும்புகள் நரம்புகளெல்லாம் உமது ஜீவனால் பலப்படட்டும். அன்புள்ள பிதாவே, என் குழந்தையின் மூளை வளர்ச்சியும் மனநிலைமையும் முழுமை அடையட்டும். பிதாவே, என் குழந்தையின் கண், வாய், மூக்கு, உதடுகள், காதுகள் எவ்வித பழுதுமின்றி பூரணமாய் வளர்ச்சி அடையட்டும். தேவனே, என் குழந்தையின் கரங்கள், கால்கள், இனவிருத்தி உள் உறுப்புகளில் ஒரு சேதமுமின்றி காத்திடும். தேவனே, என் குழந்தையின் இருதயம், நுரையீரல், இரத்தம் இவைகளை ஒரு குறைவுமின்றி சீராய் வளர்ந்திட நீர் உதவிடும். ஆண்டவரே, வம்ச வழியாக கடந்து வந்திடும் சாபமான நோய்கள், சாபமான பலவீனங்கள் ஒன்றும் என் குழந்தைக்கு வராது. இயேசுவின் இரத்தத்தினால் என் பிள்ளையை மூடி மறைத்திடும். கர்த்தாவே, எவ்வித சத்துக்குறைவு நோய்களும் தாதுக்குறைவு நோய்களும் கர்ப்பத்தில் என் குழந்தைக்கு வராதபடி நீர் தடுத்திடும். இயேசுவே,
என் குழந்தையின் ஒவ்வொரு மரபு அணுவையும் எவ்வித குறைவுமின்றி சேதமின்றி நேர்த்தியாய் நீர் உருவாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவே, என் குழந்தை இயற்கையான முறையில் உமது நாம மகிமைக்காக பிறக்க வேண்டும். தேவனே, பிரசவ நேரத்தின் எல்லா ஆபத்துகளுக்கும் என்னையும் என் குழந்தையையும் பாதுகாத்திடும். ஆண்டவரே, எனக்கு சிகிச்சை செய்யும் மருத்துவ குழுவினருக்கு உமது தெய்வீக ஞானத்தை தாரும். பிதாவே, என் குழந்தை பிறக்க வேண்டிய இடம் நேரம் எல்லாவற்றையும் நீரே திட்டமிடும். இயேசுவே, என் சரீரத்தின் எலும்புகள் நரம்புகள் திசுக்கள் அனைத்தும் பிரசவ நேரத்திற்கென்று ஆயத்தமாகட்டும். கர்த்தாவே, என் கர்ப்பப்பை சரீரத்தின் உறுப்புகள் அனைத்தையும் பிரசவ நேரத்தின் ஆபத்துகளுக்கு விலக்கி காத்திடும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் நம்பிக்கை மன உறுதியை தாரும். தேவையற்ற பயங்கள் எல்லாவித சந்தேகங்களுக்கும் என்னை விலக்கி உமது கிருபையால் நீர் என்னை பலப்படுத்தும். இயேசுவே, என் பிரசவ அறையில் உம் பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு ஜீவன் தந்து நல்ல சுகத்தையும் தீர்க்காயுசையும் நீர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, குறை பிரசவம் பிரசவ நேரத்தின் தேவையற்ற சிக்கல்களுக்கு என்னை விலக்கி காத்திடும். தேவனே, என் குழந்தை வளர்கின்ற சூழ்நிலைகளையும் என் குழந்தையின் எல்லா தேவைகளையும் இப்பொழுதிலிருந்தே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என் பிள்ளையின் சந்ததி அனைவரையும் ரட்சித்து பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் அவர்கள் சந்ததியில் ஒருவரும் தப்பிடாமல் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாய் நான் இப்பொழுதே ஜபம் செய்கின்றேன். தேவனே, நான் மகிழும்படி ஆவிக்குரிய நல்ல குணநலன்களை இப்பொழுதே என் குழந்தைக்குள் உருவாக்கும். தேவனே, பணிவு தாழ்மை பொறுமை விசுவாசம் விசுவாசத்தின் ஆவியை என் குழந்தைக்குள் சிருஷ்டியும். தேவனே, உமது அழைப்புக்கேற்ற அர்ப்பணத்தை இப்பொழுதே என் பிள்ளைக்குள் உருவாக்கும். ஆண்டவரே, என் குழந்தைக்கு ஞானம் உணர்வு பரிசுத்தம் மென்மையான இருதயம் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி நீர் கொடுத்து என் பிள்ளையை ஆசீர்வதித்தருளும். தேவனே, என் பிள்ளை சாமுவேலை போல உமக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடக்க செய்யும். ஆண்டவரே, அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு போன்ற ஆவியின் கனிகளை என் குழந்தைக்குள் உருவாக்கும். தேவனே, தாவிதை போல உம் இருதயத்திற்கு ஏற்ற மகனாக மகளாக உமக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்யும்படி என் பிள்ளையை ஆசீர்வதியும். பிதாவே, நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் போன்ற ஆவிக்குரிய நல்ல குணநலன்களை என் குழந்தைக்குள் உருவாக்கும். இயேசுவே, என் பிள்ளை உம்மை போல ஞானம் வளர்த்தி தேவ கிருபை மனுஷ தயவில் மிக அதிகமாய் விருத்தி அடைய நீர் அனுக்கிரகியும். தேவனே, ஜப வாஞ்சை வேதத்தின் மேல் தாகத்தை என் பிள்ளையின் இருதயத்தில் இப்பொழுதே உருவாக்கும். ஆண்டவரே, தைரியம் தன்னம்பிக்கை உறுதியான ஆவியை என் குழந்தைக்குள் உருவாக்கும். தேவனே, என் பிள்ளையை 10 மடங்கு சமர்த்தனாகவும் இஸ்ராவை போல தேறின வேத பாரகனாகவும் நீர் மாற்றும். இயேசுவே, தேவ ஞானம் விவேகம் புத்தி கூர்மையை என் குழந்தைக்கு தாரும். தேவனே, உம்மேல் தாகத்தையும் உமக்காக உற்சாகமாய் கொடுக்கின்ற இருதயத்தையும் என் குழந்தைக்குள் இப்பொழுதே நீர் உருவாக்கும். பிதாவே, என் பிள்ளைக்குள் தலைமைத்துவ பண்புகளையும் கல்விமானின் நாவையும் இப்பொழுதே உருவாக்கும். பிதாவே, பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்களால் என் பிள்ளையை நிறைத்திடும். வெசலையேலை போல சகல வேலைகளையும் யூகித்து செய்யும் அபிஷேகத்தால் என் குழந்தையை நிரப்பிடும். இயேசுவே, உண்மை எளிமை தாழ்மை பொறுமை போன்ற குணங்களை என் பிள்ளைக்கு தாரும். தேவனே, என் பிள்ளை உமது மகிழ்ச்சி சமாதானம் நம்பிக்கையால் நிறைந்த பிள்ளையால் வளர வேண்டும். தேவனே, பாவத்தை தீமையை வெறுக்கும் இருதயத்தை இப்பொழுதே என் பிள்ளைக்குள் உருவாக்கிவிடும். தேவனே, என் பிள்ளை உமது தெய்வீக கிருபையிலும் தெய்வீக அபிஷேகத்திலும் நித்தமும் வளர்ந்திட அனுக்கிரகம் செய்யும். தேவனே, என் குழந்தை தாவீதை போல ஆராதனை வீரனாக வேண்டும். தேவனே, என் பிள்ளை பவுலை போல
வல்லமை உள்ள அப்போஸ்தலனாக வேண்டும். பிதாவே, என் பிள்ளை தீமோத்தேயு போல உத்தமனா இருக்க வேண்டும். இயேசுவே, என் பிள்ளை தெபோராளை போல தைரியசாலியா இருக்க வேண்டும். தேவனே, என் குழந்தை ஆபிரகாமை போல விசுவாச வீரனாக வீராங்கனையாக வளர வேண்டும். ஆண்டவரே, என் குழந்தை சாலமோனே போல ஞானமுள்ள பிள்ளையாய் மாற வேண்டும். தேவனே, என் பிள்ளை யோசேப்பை போல உமக்கு பயந்து பாவத்திற்கு விலகி வாழ வேண்டும். தேவனே, என் பிள்ளை எஸ்தரை போல தேசத்திற்கு மன்றாடுகிற பிள்ளையாய் மாற வேண்டும். இயேசுவே, என் குழந்தை தானியேலை போல மன்றாட்டு ஜப வீரனாக வேண்டும். கர்த்தாவே, என் பிள்ளை ஈசாக்கை போல எல்லாவற்றிலும் 100 மடங்கு உயர்ந்திருக்க நீர் அனுக்கிரகம் செய்யும். தேவனே, என் பிள்ளை ஏசாயாவை போல அற்புதமும் அடையாளமுமான ஒரு தீர்க்கனாய் மாற வேண்டும், ஒரு தீர்க்கதரிசியாய் வளர வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை மரியாளை போல உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவே, என் குழந்தை மோசேயை போல சிறந்த தலைவனாக தலைவியாக மாற வேண்டும். தேவனே, என் பிள்ளை நோவாவை போல நீதியாய் வாழ வேண்டும், நீதியை பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தாவே, என் குழந்தை அன்னாளை போல ஜப வீராங்கனையாக வீரனாக மாற வேண்டும். தேவனே, என் பிள்ளை எரேமியாவை போல தேசத்திற்காய் பாரமுள்ள மகனாய் மகளாய் மாற வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும். பிதாவே, என் குழந்தை, என் பிள்ளைகள் யோசுவாவை போல உமது சேனையை நடத்த வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை அப்பல்லோவை போல அனலுள்ளவளாய் அனலுள்ளவனாய் பிரசங்கிக்க வேண்டும். தேவனே, என் குழந்தை ஸ்தேவானை போல உமக்காக வைராக்கியமுள்ள பிள்ளையாய் வளர வேண்டும். தேவனே, என் குழந்தையின் மேல் இயேசுவின் நாமத்திலே நீர் வாக்கு பண்ணின நமது சகல ஆசீர்வாதங்களை கூறுகின்றேன். என் பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். என் பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் தன் முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உன்மேல் தம் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் பிள்ளையே, கர்த்தர் உன் காலை தள்ளாட ஒட்டார். இதோ உன்னை காக்கிற உன் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். என் குழந்தையே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். என் பிள்ளையே, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என் பிள்ளையே, கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். சர்வ வல்ல தேவன் உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். என் பிள்ளையே, நீ தெரிந்து கொண்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருப்பாய். நீ பரிசுத்த ஜாதியாவாய், என் தேவனுக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். என் பிள்ளையே, நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமாயிருப்பாய். நீ சகோதரரால் புகழப்படுவாய். உன் கரம் எப்போதும் உயர்ந்திருக்கும் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். என் பிள்ளையே, ஜனங்கள் உன் முன் பணிந்து உன்னிடத்தில் சேருவார்கள். என் பிள்ளையே, நீ இன்பமான வசனங்களை வசனிப்பாய். கனிதரும் செடியாய் இருப்பாய். நீ மேய்ப்பனும் கண்மலையும் சிறந்த தலைவனுமாய் சிறந்த தலைவியுமாய் உயர்ந்திருப்பாய் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்ல தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உயர வானத்திலும் கீழே ஆழத்திலும் உண்டாகும் ஆசீர்கள் உனக்கு உண்டு. என் பிள்ளையே, சர்வ வல்ல தேவனின் ஆசீர்வாதங்கள் உன் சிரசின் மேலும் உன் உச்சந்தலையின் மேலும் வரும். உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. என் பிள்ளையே, எல்லா ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் தேவன் உன்னை உயர்ந்திருக்கும்படி செய்வார் என்று நீ கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். என் பிள்ளையே, தேவன் உனக்கு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய எதிர்காலத்தை உண்டாக்குவார். தேவன் உனக்கு பரிசுத்தமான தேவ பக்தியுள்ள எதிர்கால சந்ததியை உண்டாக்குவார். என் பிரியமான பிள்ளையே,
உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று நான் உன்னை மனதார வாழ்த்துகின்றேன்.